ஓம் தத் சத். ஆனந்தமாக வாழ்வோம். சாட்சியே சரணம், குருவே சரணம். என்னை இந்த உலகத்தில் படைத்த ஈசனுக்கு முதல் கண் நன்றியும், இந்த உலகத்தில் தன்னை யாரென்று அறிய எனக்கு குருவாக வந்த திரு தண்டபாணி ஐயா அவர்களுக்கும் வணக்கம். என்னுடைய ஞான நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் காட்பாடி ஊரில் நான் இருக்கேன். என்னுடைய நான் யாருன்னு அறிஞ்ச இந்த விவரத்தை உங்களுக்கு நான் பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். நான் வந்து ஒரு சாதாரண கேபிள் டிவி ஆப்ரேட்டராக இருக்கிறேன் காட்பாடின்னு ஒரு ஊரில், வேலூர் மாவட்டத்தில். ஆனால் நல்லா ஓடிட்டு இருந்த என்னுடைய வாழ்க்கையில் திடீர்னு ஒரு புயல் அடிக்க ஆரம்பிச்சிது. ஒரு 6 வருடங்களுக்கு முன்னாடி என்னுடைய மனைவி நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டாங்க. அதிலிருந்து நானும் ரொம்ப கஷ்டமாக போச்சு எனக்கு மனசு. சரின்ட்டு நானும் என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டேன், என்னால் முடியல. எனக்கு வந்து ஒரு மகள் ஒரு மகன் இருக்காங்க. மக டாக்டருக்கு படிக்கிறாங்க, மகன் எம்டெக் படிக்கிறார் 4ஆம் ஆண்டு, மகள் இறுதி ஆண்டு டாக்டர் படிக்கிறாங்க, எம்டிஎஸ் படிக்கிறாங்க. இவங்களெல்லாம் நம்ம எப்படி கரை சேர்க்கறது, எப்படி இவங்களெல்லாம் நம்ம ஒரு பெரிய ஆளாக்கி விடணும் அப்படின்னு இரவு பகலாக நான் யோசித்து 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 மனசு குழம்பி போனது தான் மிச்சம். பைத்தியமாகவே ஆகிற மாதிரி ஆயிட்டேன். அதே மனசும் சரியில்லை, வீட்டில் நமக்குன்னு ஒரு கைட் பண்ண ஆளுமே இல்லை அப்படின்னு நினச்சிக்கணும். இதுதான் உலகம், நம்மளுக்கு இனிமேல் உலகமே இல்லை அப்படின்ற மாதிரி, அவங்க போனோடனே உலகமே இல்லை அப்படின்ற மாதிரி நான் ஒரு முடிவுக்கு வந்து இவங்களெல்லாம் நான் எப்படி கரையேற்றுன்ட்டு இரவு பகலில் எப்பவுமே எனி டைம் எப்பவுமே யோசனை 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 யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதே வேலையாக போச்சு. ஒரு தொழிலையும் ஒரு நாட்டம் இல்லை. இந்த பசங்களை பண்ணணும், இது பண்ணணும், அது பண்ணணும், என்னென்ன பண்ணுறதுன்னே புரியாமல் இருக்கிற அந்த நேரத்தில் நான் இரவுல நைட்டில் தூங்கவே மாட்டேன். ராத்திரிலெல்லாம் எழுந்து உட்காந்துன்னு அதோட சும்மா சுற்றிக்கிட்டே தான் இருப்பேன். இந்த மாதிரி ஏதாவது ஃபோனை நோண்டிட்டு இந்த மாதிரி எதாவது பார்த்துக்கின்னு இந்த மாதிரி யோசித்துக்கின்னு தூக்கமே வராது. சுற்றினே சுற்றி சுற்றி ஒரு மாதிரி ஆகிட்டு ஒரு மாதிரி பிரச்சனையிலேயே இருந்தப்போ, இது மாதிரி நைட்டில் இந்த மாதிரி பார்த்துன்னு இருக்கும்போது ஃபேஸ்புக்கில் நம்ம ஐயாவுனுடைய அந்த ஃபேஸ்புக்கனுடைய விலாசம் கிடச்சிதுங்க. அதுதான் எனக்கு வாழ்க்கையில் ஒரு ஒளி தீபமாக ஏற்றுறதுக்கு வருதுன்னு நான் நினைக்கல அன்னத்துக்கு. சரி, நம்மளுக்கு நான் ஆன்மீகத்தில் சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப ஆன்மீகத்தில் ஈடுபாடு நிறைய இருக்கும். அப்படி இருக்கிற சமயத்தில் ஐயானுடைய ஆன்மீக அந்த தளத்தை பார்க்கும்போது, இதில் நீங்களும் உங்களை நீங்கள் யாருன்னு அறிஞ்சிக்கணும்னா இதில் இது பண்ணுங்கன்னாங்க. நான் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணோன்னா ஐயா என்கிட்ட பேசினாங்க. பேசிவிட்டு என்னுடைய இதுவெல்லாம் சொன்னேங்க, என்னுடைய பிரச்சனைகள்லாம் சொன்னேன். அவர் இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, நம்ம வந்து எதுக்கும் பேச இது பண்ணலை, நம்ம வாழ்க்கையே உங்கள் வாரத்துக்கு வந்திருக்கிறது எதுவுமே இல்லை, நம்ம வாழ்க்கையை வந்து ஒரு நம்ம உடம்பை விட்டுட்டு போயிட போகிறோம், திருப்பியும் வருவோம் போவோம், உயிர் வரும் உயிர் போகும், இதே மாதிரி நம்ம பல ஜென்மங்கள் எடுத்து எடுத்து வந்து வந்து போகிறது தான் வாழ்க்கையாக இருக்கும் இது. ஆனால் நம்ம வந்து இதோட நம்மளுக்கு மரணம்னா என்ன, அதை வந்து நம்ம தவிர்த்தணும், இதோட பிறவி முடிச்சுக்கணும், நம்ம மரணமில்லா பெருவாழ்வு வாழணும் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு ஐயா எனக்கு நேரடியாகவே எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவார் ஐயா. நானும் ஃபோன் பண்ணி பேசுவேன். எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் போதெல்லாம் நம்ம தண்டபாணி ஐயாக்க நான் குருன்னு தான் கூப்பிடுவேன். அவரை அவருக்கு குருன்னு கூப்பிட்டாக்கா சொன்னோம்னாக்கா அவர் இல்லை ஐயா எல்லாருமே இது தான் ஆன்மா தான் அப்படின்னாரு, குரு என்ன இது வேணாம் அப்படின்னாரு. இல்லைங்க ஐயா எனக்குன்னு ஒரு பாடத்தை ஒருத்தர் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு, ஒரு பாடம்னு இல்லை எதுவோ ஒன்று நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு குரு, அதனால் நான் ஐயா நான் உங்களை குருன்னு தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவரும் உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் நான் என் குருவுக்கு
ரொம்ப நன்றி கடன் கட்டப்பட்டிருக்கேன். அவர் இல்லைன்னா இந்த நேரத்தில் நான் உங்ககிட்ட பேசினே இருக்க முடியாது. அது காரணமே அவர் தான். நானும் அதுக்கப்புறமா அவர் பேசினார். ஐயா பேசிட்டு சொன்னார், ஐயா இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இன்னைக்கு உங்க பொருள் நாளைக்கு இன்னொருத்தர் பொருள் அது மாதிரி எதுவுமே இல்லை. உங்கள் மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க, என்ன பண்ணுறது, அவங்களுடைய பிராப்தம், அவங்க வந்தாங்க, அவங்க வேலையை முடிச்சுனாங்க, அவங்க போயிட்டாங்க, நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாதீங்க, நீங்கள் அந்த இதுவில் வாங்க, நீங்கள் எந்த இதுவும் இருக்காதுன்ட்டு நம்மளை ஃபோன் பண்ணார். அதே மாதிரி எனக்கு ஆன்மீக நம்ம ஆன்மீக நண்பர்கள்லாம் ஒரு ரெண்டு மூணு பேர் எனக்கு ஃபோன் பண்ணி அடிக்கடிக்க பேசுவாங்க. நானும் அவங்கக்கிட்ட நான் நல்லா பேசி அவங்களாம் எனக்கு விளக்கங்கள்லாம் கொடுப்பாங்க, நானும் பேசினேன். ஐயா வந்து நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகம் தன்னை அறிந்து ஞானியாவது அதி சுலபம் இந்த புக்கு தான், இந்த புக்கு படிக்க சொன்னார். அது இல்லாமல் அவர் கூட நான் நிறைய பேசியிருக்கிறேன், அவர் எனக்கெல்லாம் நிறைய விளக்கம் கொடுத்தாரு. நம்ம வந்து சாட்சியாக இருந்து மட்டும் பார்த்தா போதும், இந்த உடல் மனசு புத்தி உறக்கம் இதெல்லாம் வந்து நம்ம அதில் இதை சாட்சியாக இருந்து நம்ம பார்த்தோம்னா பார்த்துட்டு இருக்கோம் அதுதான் நம்ம இது அப்படின்னார். நான் அப்புறமா சாட்சினா என்ன அப்படின்னு ஐயா சொன்னதுலேருந்து அது அந்த விளக்கத்துக்கு வந்து அந்த சாட்சியை உணர ஆரம்பித்தேன். உணர ஆரம்பித்தோன்னா எதுவுமே நம்மது இல்லை, அது மாதிரி நம்ம செய்கிற எந்த ஒரு செயலும் நம்மது கிடையாது. அது அந்த ஆங்காரின்றது நம்ம உடம்பு ஆங்காரி அகங்காரின்னு சொல்கிறாரு. அந்த அகங்காரி செய்கிறது அதை நம்ம சாட்சியாக இருந்து மட்டும்தான் பார்க்குறோம். இதை மாதிரி நம்ம சாட்சியாக இருந்து பார்க்கும்போது நம்ம யாருன்றதை உணர்கிறோம். அதனால் நம்ம ஐயாவுடைய கொள்கைகளை நான் பின்பற்றி வந்ததுனால இப்போ நான் நல்லா சந்தோஷமாக இருக்கிறேன், எந்த பிரச்சனையும் இல்லை. நான் எது இருந்தாலும் இது என்னது இல்லை, இது நான் இல்லை, இதை வந்து நான் சாட்சியாக இருந்து தான் பார்க்குறேன். கண்டி இந்த செயல்கள்லாம் நான் செய்யலை, என்னதும் இல்லை, நானும் அல்ல அப்படின்ற ஒரு கான்செப்டில் நான் போயிட்டே இருக்கிறேன். எது வந்தாலும் அது தானாக அதுவே நடக்கும். நான் வரும் சாட்சியாக இருந்து மட்டும் நான் அதை பார்க்குறேன் அப்படின்ட்டு நான் ஐயாவுடைய போதனைகளெல்லாம் நல்லா கேட்டேன். பிரம்மஸ்வரூபமான எல்லையற்ற சச்சித் ஆனந்த உணர்வான சாட்சியே நான் என்ற அந்த இறையருள் ஐயா தண்டபணி ஐயா நம்மளுக்கு சொல்லி கொடுத்தார். அந்த உண்மையை நான் உணர்ந்தேன். அது உணர்ந்ததுனால என்னுடைய அகத்தியாடல்கள்லாம் முடிந்தது. வெளியே புறப்பெல்லாம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, வந்து எல்லாமே கற்பனை, எல்லாமே நம்ம எதுவுமே அதுக்கு இல்லை அப்படின்றத உணர்ந்து இப்போ ஆனந்தமாக இருக்கிறேன் நான். அதனால் நம்ம ஐயாவுடைய நமக்கு ஒரு குருவாக கிடைச்சதுக்கு நம்ம எத்தனை ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணோம்னு தெரியல. ஐ மீன் நானும் சரி, நம்ம ஆன்மீக நண்பர்களும் சரி, எல்லாருமே நம்ம அந்த தண்டபாணி ஐயா குருவுக்கு அவருடைய பாதத்தை தொட்டு நான் நன்றியை செலுத்துகிறேன். அதனால் இவர் நமக்கு குருவாக கிடைச்சதுக்கு எத்தனையோ ஜென்மத்தில் நம்ம ஏதோ செஞ்சுருக்குறோம். இவருடைய கொள்கைகளை வழிகளையும் ஐயாவே 20 வருஷமாக சில ஆன்மீக குருக்களெல்லாம் பயிற்சி பெற்று அவங்களுடைய வழி மூலமாக பின்பற்றி அவரும் ஒரு குருவாக இப்போ நமக்கு வராருனாக்கா அவர் சொல்கிறத நம்ம ஏற்றுக்கிறதுல எந்த தப்புமே இல்லை. அது 100க்கு 100, 1000க்கு 1000 உண்மை. ஐயா சொல்கிறது உண்மை. இன்றைக்கி நானும் ஒரு பைத்தியக்காரனாக இருந்த என்ன ஒரு மனுஷனாக வந்து உங்கள் எதிர்க்கு நான் பேசுகிறேன் அப்படின்னா முழுக்க முழுக்க ஐயா தண்டபாணி ஐயா என் குரு தான் எனக்கு வழிகாட்டி. எல்லாரும் நம்ம எல்லாருமே இன்னும் நிறைய நம்ம மட்டுமே இந்த இன்பத்தை நம்ம மட்டும் பெற்ற போதாது. ஐயா சொல்வார், யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி நம்ம மட்டுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு எப்பவுமே செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது. எல்லாரும் நம்மளால் முடிஞ்சது நம்மளுக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் நம்மளுடைய இந்த ஐயானுடைய போதனைகளை சொல்லி அவங்களும் யாருன்னு உணர வச்சு அவங்களும் இறை அருளை பெறணும் அப்படின்னு நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். நம்ம ஐயாவுக்கும் என்னுடைய நன்றியை காணிக்க ஆக்குகிறேன். நம்ம யாருன்னு அறியறதுக்காக ஐயா வந்து 3 வீடியோ போட்டிருக்காரு.
மூன்றாவது கண் அப்படின்ட்டு பார்ட் 1, மூன்றாவது கண் பார்ட் 2, நன்மையும் தீதும் பிறர் தர வாரா அப்படின்றது. இதுதான் எனக்கு, நான் தூக்கம் வராத போதெல்லாம் ஐயாவினுடைய இதையே எடுத்து எடுத்தே பார்த்துட்டு இருப்பேன். இதை மேலும் 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 நம்ம கேட்டுன்னு இருக்கும்போது எனக்கு மனசில் வந்து அந்த பழைய கஷ்டங்கள்லாம் போயிடுச்சு. ஐயாவினுடைய இதுவே இன்னும் கொஞ்சம் கேட்கலாமா, ஐயோ இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சு போச்சு, ஐயா பேசி முடிச்சிட்டாரு அப்படின்னு கேட்போம். அதனால் அவருடைய அந்த போதனைகளெல்லாம் இல்லை, நான் இன்றைக்கி வந்து வெளியே நின்று நான் இப்படி வந்திருக்கிறேன் அப்படின்னாக்கா முழுக்க முழுக்க என்னுடைய குருநாதர் தான் எனக்கு முக்கியமாக நன்றி சொல்லணும். அதனால் அந்த நன்மை, இந்த மூணு வீடியோவையும் நீங்கள் பார்த்தீங்கனாவே நம்ம யாருன்றதை உணர்ந்து, நம்மளால் இந்த உலகம் வந்து நம்ம பிறப்பும் பல கோடி எத்தனையோ பிறப்புகளை எடுத்திருப்போம், ஆனாலும் அதெல்லாம் என்ன பிரயோஜனம், சும்மா பிறக்கிறது திருப்பம் வாழ்க்கையில் இது பண்ணுறது, உழண்டு 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 திருப்பம் மரணிக்கிறது, இதெல்லாம் நமக்கு வேணாம். ஈசனுடைய திரு அடியை நம்ம போய் சேரணும். நம்ம யாருன்னு உணர்ந்தால் மட்டும்தான் அந்த ஈசன் திருவடியை நம்ம போய் சேர முடியும். அதனால் ஐயாவினுடைய போதனைகளை, அந்த புத்தகத்தை தன்னை அறிந்து ஞானியாவது அதி சுலபம்ன்ற புத்தகம் ஐயாவே எழுதியிருக்காரு, இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க, படிச்சுட்டு அதனால் நம்ம யாருன்னு உணர்ந்து நம்மளும் எல்லாரும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையுமே அவங்களுடைய இதோ இந்த கற்பனை உலகத்தில் இருந்து நம்ம விடுதலை அடையணும்னா நம்ம ஐயாவினுடைய போதனைகளை தெரிஞ்சுக்கிட்டு ஈசனின் திருவடி அடையிறதுக்கு ஐயாவை குருவாக ஏற்றுக்கொண்டதற்கு நான் மிக்க மகிழ்ச்சி அடைந்து ஐயாவின் பாதத்தை மீண்டும் ஒரு முறை தொட்டு வணங்கி நீங்களும் உங்களை அறிந்து மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வதற்கும் ஈசன் திருவடியை சேருவதற்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.